ஓம் சாந்தி. 21/9/2023 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, எதுவரை ஆத்மா தன்னுடைய பாகத்தில் இருக்கிறதோ அதுவரை அதற்கு 100% ஓய்வு கிடைக்க முடியாது. ஓய்வு நிர்வாண தாமத்தில்தான் கிடைக்கிறது. அங்கு எந்தவித நடிப்பின் பாகமும் கிடையாது. கேள்வி: எந்த குழந்தைகள் ஞான மார்க்கத்தில் போக போக களைத்து விடுகிறார்களோ அவர்களுக்கு எந்த எண்ணம் வருகிறது? அது தீய எண்ணத்தின் ரூபமாக ஆகிவிடுகிறது. பதில்: அவர்களுக்கு தந்தையின் கையை விட்டுவிட வேண்டும், அதாவது டிவோர்ஸ் கொடுக்கும் எண்ணம் வருகிறது. இந்த எண்ணம் வருவது கூட தீய எண்ணமாகும். இதுபோல் எண்ணுவது கூட பாவம். படிப்பு படிக்காமல் இருப்பது என்றாலே களைத்து விடுவது என்பதாகும். அப்படிப்பட்ட குழந்தைகள் தங்களுடைய எதிர்கால வருமானத்தை தாங்களே கெடுத்து கொள்கிறார்கள். அதாவது தன்னுடைய சாப்பாட்டில் தானே மண்ணள்ளி கொட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல. ரெண்டாவது பாயிண்ட், ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்தின் காரணமாக யாராவது தாய் தந்தையிடம் கோபித்து கொண்டு விடுகிறார்கள் என்றால் அவர்கள் 21 பிறவிகளின் ராஜ்ய பாக்கியத்தை இழந்து விடுகிறார்கள். முரளியின் பாடல். இன்று இருளில் இருக்கிறான் மனிதன். ஓம் சாந்தி. இது பக்தியின் பாடல் அல்லது பிரார்த்தனை. யாரிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள்? பகவானிடம். ஆனால் கார் இருளில் இருக்கும் காரணத்தினால் பகவானை அறிந்து கொள்வதே இல்லை. அதாவது பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறாங்க, ஆனால் பகவான் யார் அப்படின்றதே தெரியாமல் இருக்காங்க. பகவான் அவர்களுடைய கூக்குரலை கேட்டால்தான் அவர் வந்து ஜோதியை ஏற்ற முடியும். ஆனால் குழந்தைகள் பகவானை அறிந்து கொள்வதே இல்லை என்றால் எப்படி கேட்க முடியும்? அதாவது பகவானை அறிந்து கொண்டால்தான் ஞானம் கேட்க முடியும், கேட்டால்தான் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்கிறார். இப்பொழுது நீங்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். பகவான் உங்களை கார் இருளிலிருந்து வெட்ட வெளிச்சத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். பிரம்மாவின் இரவு மற்றும் பிரம்மாவின் பகல் என்றும் பாடுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் கார் இருளில் இல்லை. நீங்கள் வரிசை கிரமமான முயற்சியின்படி வெளிச்சத்தில் வந்து கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் இங்கு ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்திற்கு எங்கு இறைவன் கற்பிக்கிறாரோ, மனிதனை தேவதையாக ஆக்குகிறாரோ அங்கு வந்திருக்கிறீர்கள். இந்த ஞானத்தை உங்களிலும் வரிசை கிரமமாகத்தான் புரிந்திருக்கிறீர்கள். ஒரு சிலரோ நல்ல முறையில் புரிந்திருக்கிறார்கள். ஒரு சிலர் முழுமையாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால் ஓடிவிடுகிறார்கள். தாய் தந்தையிடம் இருந்து நமக்கு 21 பிறவிகளுக்காக சொர்க்கத்தின் அரசாட்சி கிடைக்கிறது என்பதை அறிந்திருக்கிறார்கள், பிறகும் மறந்து விடுகிறார்கள். அடுத்தது பாபா, எதற்கு சாந்தி என்று சொல்லப்படுகிறதோ அது சாந்தி தாமத்தில் அல்லது நிர்வாண தாமத்தில் கிடைக்கிறது. அதற்கு முக்தி தாமம் என்றும் சொல்லப்படுகிறது. யாராவது ஒருவேளை நான் 100% ஓய்வில் இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் என்றால் உண்மையில் அப்படி ஒரு வார்த்தையே இருக்க முடியாது. அதாவது 100% ரெஸ்ட் அப்படின்ற வார்த்தையே இருக்க முடியாது அப்படின்றார். ஏனென்றால் முழு நாளும் ஏதாவது ஒரு காரியம் அவசியம் நடந்து கொண்டேதான் இருக்கும். சிறிது நேரத்திற்காக இரவின் தூக்கத்தை ஓய்வு என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் ஆத்மா, நான் நாள் முழுவதும் கர்மம் செய்து களைத்துவிட்டேன், இப்பொழுது ஓய்வு எடுக்கிறேன் என்று சொல்கிறது. தன்னை உடலிலிருந்து விடுபடுத்தி கொள்கிறது. அதாவது 100% ரெஸ்ட் இங்கே யாருக்கும் கிடைக்காது. ஏதோ கொஞ்ச நேரத்திற்கு இரவில் ஆத்மாவுக்கு ஓய்வு கிடைக்கிது அப்படின்றார். தந்தை இருப்பதே சாந்தி தாமத்தில். ஆக பரம்பிதா பரமாத்மா அங்கு ஓய்வில் இருக்கிறார் என்று நினைக்கிறீர்களா?
பரமாத்மா ஓய்வில் எப்பொழுது இருப்பார் என்றால் அவருக்கு பாகம் இல்லாத போதுதான் இருப்பார். இப்போது உங்களுடைய புத்தியின் பூட்டு திறந்து கொண்டே போகிறது. நான் எப்பொழுது ஓய்வில் இருப்பேன் என்று உங்களுக்கு தெரியுமா என்று தந்தை கேட்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் சொர்க்கத்தில் சுகத்தில் இருக்கும் போது நான் ஓய்வில் இருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். அதாவது 100% சாந்தி உங்களுக்கு இந்த உலகத்தில் கிடைக்காது. அந்த 100% சாந்தி சாந்தி தாமத்தில் தான் கிடைக்கும். இங்கே அல்ப காலத்திற்கு வேணும்னா இரவில் ரெஸ்ட் கிடைக்கும் அவ்வளோதான் அப்படின்றார். இப்போ சாந்தி தாமத்தில் ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னா பாபா எங்கே இருக்கிறார்? அப்போ எனக்கு எப்போ ரெஸ்ட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எப்போ சத்தியுகத்தில் இருப்பீங்களோ சுகத்தில் இருப்பீங்களோ அப்போ தான் எனக்கும் ரெஸ்ட்டு அப்படின்றார். அப்போ உங்களுக்கும் எப்போ எந்த பாகமும் இல்லையோ அப்போ தான் 100% ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். சாந்தி என்பதின் இன்னொரு வார்த்தைக்கு அங்கு ரெஸ்ட் என்று சொல்வார்கள். இங்கு இரவில் அசரீரி ஆகிவிடுகிறீர்கள், சாந்தமாகி விடுகிறீர்கள். பிறகு எழுந்திருக்கும் போது கர்மத்தில் வருகிறீர்கள். பிறகு ஓய்வு இருப்பதில்லை. அதாவது இங்கே ரெஸ்ட் அப்படின்னா தூக்கம்தான். ஏன்னா தூக்கத்தில் ஆத்மா அசரீரி ஆயிடுறது, டிட்டாச் ஆயிடுறது. மற்றபடி பர்மனன்ட் ரெஸ்ட் வந்து சாந்தி தாமத்தில் தான். ஓ இரவு பயணியே, சொர்க்கத்தின் பாதையில் நடக்க நடக்க களைத்து விடாதே, கோபித்து கொள்ளாதே என்று புரிய வைக்கப்படுகிறது. தந்தையின் கையை விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணம் கூட வரக்கூடாது. இந்த சங்கல்பம் செய்தீர்கள் என்றால் அது விகல்பம், அதாவது தீய எண்ணம் என்று சொல்லப்படும். எப்படிப்பட்ட தாய் தந்தை என்றால் அவரிடமிருந்து சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்கிறது. பிறகு அவரை பற்றி இப்படிப்பட்ட எண்ணம் கூட ஏன் வர வேண்டும்? சில நேரம் விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது, ஒன்றுமே புரிவதில்லை என்று குழந்தைகள் எழுதுகிறார்கள். அட, புரிந்து கொள்வதற்கான நேரம் இதுதானே? புரிந்து கொள்வது என்றால் படிப்பது. இவருக்குள் பிரவேசமாகி இவருடைய வாய் மூலமாக, ஹே ஆத்மா, நீ என்னுடையவன், நான் உன்னுடைய தந்தை என்று எல்லையற்ற தந்தை கூறுகிறார். அஞ்ஞான காலத்தில் கூட பெற்றோர்கள் குழந்தைகளை நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே என்னுடையவன் என்று சொல்வார்கள். இந்த தந்தையும் அப்படித்தான் சொல்கிறார். சொர்க்கத்தில் நீங்கள் கர்ப்ப மாளிகையில் வருகிறீர்கள் என்றால் அங்கு ஆனந்தமாக இருப்பீர்கள். அங்கு துக்கம் பாவ கர்மம் ஏற்படுவதில்லை. அதுவோ புண்ணிய ஆத்மாக்களின் உலகமாக இருக்கிறது. இது பாவத்தின் உலகம் என்று தந்தை வந்து புரிய வைத்திருக்கிறார். இங்கு நீங்கள் எல்லாவற்றையும் தியாகம் செய்து சதா புண்ணியாத்மா ஆகிறீர்கள். நீங்கள் எவ்வளவு புண்ணியம் செய்கிறீர்கள் என்றால் அரைக்கல்பம் உங்களை யாரும் பாவாத்மா என்று சொல்ல மாட்டார்கள். நீங்கள் அழிவற்ற புண்ணியாத்மா ஆகி விடுவீர்கள். இந்த உலகத்தை நாம் விட்டுவிட்டு போகிறோம், பிறகு இங்கு வரவேண்டியதில்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எனவே இந்த உலகத்தின் பொருட்களை நீங்கள் புது உலகத்திற்கு டிரான்ஸ்ஃபர் செய்கிறீர்கள். மனிதர்கள் இறைவன் பெயரில் அர்ப்பணம் செய்கிறார்கள், அதாவது அடுத்த பிறவிக்காக டிரான்ஸ்ஃபர் செய்கிறார்கள். இங்கு நீங்கள் 21 பிறவிகளுக்காக டிரான்ஸ்ஃபர் செய்கிறீர்கள். எனவே நிறைய செய்ய வேண்டும் அல்லவா? அதாவது உலகத்தில் இறைவனுடைய பெயர் சொல்லி ஈஸ்வர அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி ஏழைகளுக்கு செய்கிறாங்க, தானம் செய்கிறாங்க. அதுக்கான பலன் ஒரு ஜென்மத்துக்கு அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ அந்த தானம் அவங்க ஒரு பிறவிக்காக டிரான்ஸ்ஃபர் செய்கிறாங்க. ஆனால் இங்கே நீங்கள் 21 பிறவிகளுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யணும் அப்படின்னா எவ்வளோ செய்ய வேண்டியதாக இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்படின்றார். தந்தை உங்களுடைய அனைத்து குப்பை கூளங்களையும் வாங்கி கொண்டு புதியதை கொடுக்கிறார். பழையதை வாங்கி கொண்டு தங்கத்தால் ஆனதை கொடுக்கிறார்.
நீங்கள் நேர்மையாக தந்தைக்கு கொடுக்கிறீர்கள், தந்தையும் உங்களுக்கு அனைத்தையும் கொடுக்கிறார். தந்தை உங்களை சோழியிலிருந்து வைரமாக, தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்குகிறார். யார் எந்த அளவு ஞானத்தை தாரணை செய்வார்களோ அந்த அளவு பதவி அடைவார்கள். யாராவது ஸ்ரீமத்திடம் கோபித்து கொண்டு தங்களுடைய வழிப்படி நடந்தார்கள் என்றால் அது ராவணனின் வழி ஆகிவிடும். எனவே ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் ஸ்ரீமத் பெற்றுக்கொண்டே இருங்கள். உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே உங்களை தந்தை ட்ரஸ்டி ஆக்குகிறார். அதாவது நீங்க குடும்பத்துல இருந்தாலும் எல்லா விஷயங்களையும் பாபா கிட்ட சொல்லி ஸ்ரீமத் வாங்கி அதன்படிதான் நடக்கணும் அப்படின்றார். பிரம்மா பாபா சாகாரத்துல இருக்கும் போது கூட குடும்பத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் ஞானத்துக்கு வந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாமே அவங்களுடைய சார்ட்டும் சரி, முயற்சியினுடைய சார்ட்டும் சரி, வரவு செலவு கணக்கும் சரி, எல்லாமே பாபாவுக்கு கொடுப்பாங்க. பாபாவுக்கு எல்லாருடைய விஷயமும் தெரியும். பாபாவிடம் ஸ்ரீமத் வாங்கிட்டு தான் அவங்க வந்து செலவு பண்ணுவாங்க. ஆகையில பாபா ஒவ்வொரு அடியிலையும் ஸ்ரீமத் வாங்கணும். ஏன்னா பாபா இங்கேயே உங்களை வந்து ட்ரஸ்டி ஆக்கிடுறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், முழுமையாக வள்ளல் ஆக வேண்டும். நேர்மையாக அனைத்தையும் தந்தைக்கு அர்ப்பணம் செய்து புது உலகத்திற்கு டிரான்ஸ்ஃபர் செய்துவிட வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், வாழ்ந்து கொண்டே ட்ரஸ்டி ஆக வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் தந்தையிடமிருந்து ஸ்ரீமத் பெற வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்க முடியாமல் அதனிடம் கோபித்து கொண்டு ஒருபோதும் மனம் சொல்லும் வழியில் நடக்க கூடாது. வரதானம், இணைந்த ரூபம் உடையவராகி சேவையில் இறைவனுடைய மேஜிக்கை அதாவது மந்திர ஜாலத்தை அனுபவம் செய்யக்கூடிய இறை சேவகன் ஆகங்கள். தன்னை வெறும் சேவாதாரி என்று நினைக்காமல் ஈஸ்வரிய சேவாதாரி என்று உணர்ந்து சேவை செய்யுங்கள். இந்த நினைவின் மூலம் நினைவு மற்றும் சேவை தானாகவே இணைந்திருக்கும். எப்போது இறைவனை சேவையிலிருந்து விலக்கி விடுகிறீர்களோ அப்போது தனியாகிவிடும் காரணத்தினால் வெற்றியின் இலக்கு தூரத்தில் இருப்பதாக தெரிகிறது. எனவே வெறும் சேவாதாரி அல்ல, ஆனால் இறைவனுடைய சேவகன் என்ற இந்த பெயர் சதா நினைவில் இருந்தது என்றால் அப்போது சேவையில் இயல்பாகவே இறைவனுடைய மேஜிக் நிரம்பிவிடும். மேலும் முடியாததும் முடிந்துவிடும். ஸ்லோகன், கர்மயோகி ஆக வேண்டும் என்றால் தாமரை மலர் ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர் ஆகுங்கள். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிகை, அனைத்து கஜானாக்களையும் சேமிப்பதற்காக பொறுமைசாலியாக ஆகுங்கள். சகித்து கொள்ளும் உயர்ந்த ஆத்மாக்கள் சதா ஞான யோகத்தின் சாரத்தில் நிலைத்திருந்து விஸ்தாரத்தை, பிரச்சனைகளை, தடைகளை சாரத்தில் கொண்டு வந்து விடுவார்கள். எப்படி நீண்ட பாதையை கடந்து செல்வதில் நேரமும் சக்தியும் முடிந்து போகிறது, அதாவது அதிகமாக செலவாகிறது. விஸ்தாரம் என்பது நீண்ட பாதையை கடப்பதாகும். மேலும் சாரம் என்பது ஷார்ட்கட் அதாவது குறுக்கு பாதையை கடப்பதாகும். இருவரும் தான் கடந்து செல்கிறார்கள். ஆனால் ஷார்ட்கட் பாதையில் செல்லக்கூடியவர்கள் நேரம் மற்றும் சக்திகளை சேமிப்பதின் காரணத்தினால் நிராசை அல்லது மனச்சோர்வு அடைவதில்லை. சதா ஆனந்தமாக புன்னகையோடு கடந்து செல்வார்கள். ஓம் சாந்தி.
சென்ன